வெல்கம் இளைஞர் கைகள் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன ஓவர்வியூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜேடி ரிலாக்ஸேஷன் ஆக்சிலேட்டர், யூஜேடி ரிலாக்ஸேஷன் ஆக்சிலேட்டர் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓவர்வியூன்றதாக கொஞ்சம் ஷார்ட்டாகவே சொல்லி முடிச்சிருவோம். புரியுதுங்களா? நார்மலாக ஒரு யூஜேடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூனி ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். யூஜேடி அப்படின்றது என்ன? நார்மலாக யூனி ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். இது என்ன ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னா, ஷார்ட் டூத் வேவ் ஃபார்மை ஜென்ரேட் பண்ணும். இது என்ன ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட் டூத் வேவ் ஃபார்மை ஜென்ரேட் பண்ணும். ஷார்ட் டூத் வேவ் ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணுற ஒரு மெத்தட், இது பேர் தான் ரிலாக்ஸேஷன் ஆக்சிலேட்டர், யூஜேடி ரிலாக்ஸேஷன் ஆக்சிலேட்டர். புரியுதுங்களா? ஷார்ட் டூத் வேவ் ஃபார்ம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆன் டைம் அதிகமாக இருக்கும், ஆஃப் டைம் அப்படின்றது கம்மியாக இருக்கும். இது எது சார் ஆன் டைம் ஆஃப் டைம் அப்படின்னா, இங்கே பெருசாகவே வரைஞ்சி போட்டிருக்கேன் பாருங்கள். இது நம்ம ஆன் டைம் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ ஆன் டைம் இந்த இடம் வந்து இதுவரையும் தான். ஆஃப் டைம் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஆன் டைம் அதிகமாக இருக்கும், ஆஃப் டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். இதுதான் என்னது, ஷார்ட் டூத் வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஷார்ட் டூத் வேவ் ஃபார்மை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ரிலாக்ஸேஷன் ஆக்சிலேட்டரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? நார்மலாக இது வந்து விபிபி, விபிபி அப்படின்றது உங்களுக்கு சப்ளை வோல்டேஜாக நம்ம கொடுக்குறோம். விபிபி அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், சப்ளை வோல்டேஜாக கொடுக்குறோம். புரியுதுங்களா? இதில் சார்ஜும் நடக்கும், டிஸ்சார்ஜும் நடக்கும். சார்ஜ் பற்றி நான் வரைஞ்சி காமிக்கிறேன், டிஸ்சார்ஜ் பற்றி வரைஞ்சி காமிக்கிறேன். இது வந்து ஆர் ஒன், இந்த இடம் வந்து ஆர் ஒன். ஓகேங்களா? ஆர் ஒன் இந்த இடத்துல சார்ஜிங் அப்படின்றது உங்களுக்கு எது மூலியமாக நடக்கும் அப்படின்னா, ஆர் ஒன் வழியாக நடக்கும். இந்த பாத்தில் கெப்பாசிட்டன்ஸ் என்னவாகும் அப்படின்னா, சார்ஜ் ஆகும். டிஸ்சார்ஜ் எந்த பாத்தில் நடக்கும் அப்படின்னா, இந்த பாத்தில் நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி எமிட்டர் டு பேஸ் ஒன் இந்த பாத்தில் தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, டிஸ்சார்ஜ் நடக்கும். சார்ஜ் எந்த பாத்தில் நடக்கும் அப்படின்னா, ஆர் ஒன் வழியாக நடக்கும். இந்த கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜ் ஆகிற அந்த கேப்பபிலிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, யூஜேடியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த கெப்பாசிட்டர் கனெக்டட் பிட்வீன் எமிட்டர் அண்டு பேஸ் ஒன். இந்த ரெண்டு டைமிலுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், கெப்பாசிட்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டர் எது, வோல்டேஜ் யூஸ்டு டு ட்ரிகர் தி யூஜேடி. இந்த கெப்பாசிட்டன்ஸ் கொடுக்குற அந்த வோல்டேஜ் விசி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, என்னோடய யூஜேடியை ட்ரிகர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதே வோல்டேஜ் தான் உங்களுக்கு அவுட்புட் சிக்னல் ஆஃப் ரிலாக்ஸேஷன் ஆக்சிலேட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த விசி அப்படின்றதான் என்னது, யூஜேடியை ட்ரிகர் பண்ண. ஃபஸ்ட்டு பாயிண்ட், யூஜேடியை ட்ரிகர் பண்ணுறதுக்கும் அது தான் யூஸ் பண்ணுறேன், ரிலாக்ஸேஷன் ஆக்சிலேட்டருக்கு அவுட்புட் வர்றதுக்கும் அது தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கேள்வி கண்டிப்பாக வரும், இந்த விசி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, யூஜேடியை ட்ரிகர் பண்ணுறதுக்காகவும், அவுட்புட் சிக்னல் ஆஃப் தி ரிலாக்ஸேஷன் ஆக்சிலேட்டர் ஆகவும் இது தான் யூஸ் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? இந்த சார்ஜஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கண்டக்ஷன் லெவல். சார்ஜ் ஆகுதுன்னு சொல்கிறோமா, கெப்பாசிட்டன்ஸ் வந்து சார்ஜ் ஆகுன்னு சொல்கிறோமா, அந்த சார்ஜ் ஆகிற லெவல் கண்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்குமா, யூஜேடியோட கண்டக்ஷன் லெவலை டிபெண்ட் பண்ணி இருக்குமா. எதை டிபெண்ட் பண்ணி இருக்குமா, யூஜேடியோட கண்டக்ஷன் லெவலை டிபெண்ட் பண்ணி இருக்கும். பிஃபோர் கண்டக்ஷன், இப்போ நான் என்ன பண்ணல, கண்டக்ஷன் பண்ணல, பிஃபோர் கண்டக்ஷன் உங்களுக்கு என்ன நடக்கும், சார்ஜ் நடக்குமா, எது வழியாக சார்ஜ் இருக்கும் நல்லா நாச்சுக்கோ. இப்போ வந்து கண்டக்ஷன் நடக்கலை, கெப்பாசிட்டன்ஸ் வந்து சார்ஜ் ஆகும். எந்த வழியாக சார்ஜ் ஆகும் அப்படின்னா, இந்த பாத் வழியாக சார்ஜ் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ் இந்த பாத் வழியாக என்னவாகும் அப்படின்னா, சார்ஜ் ஆகும். அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட்டு, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சப்ளை வோல்டேஜ் நான் கொடுக்குறேன், கெப்பாசிட்டன்ஸ் வந்து சார்ஜ் ஆகுது. சப்ளை வோல்டேஜ் நான் கொடுக்குறேன், சப்ளை வோல்டேஜ் என்ன பண்ணுறேன் நான் கொடுக்குறோம், சப்ளை வோல்டேஜ் கொடுத்தோன்னே இங்கே நார்மலாக சப்ளை வோல்டேஜ் கொடுத்துருவோமா, விபிபி. சப்ளை வோல்டேஜ் கொடுத்தோன்னே, சப்ளை வோல்டேஜ் கொடுத்தோன்னே கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஆர் ஒன் வழியாக சார்ஜ் ஆகும். ப்ரீவியஸாக சொல்லிட்டுனா, ஆல்ரெடி நான் சொன்னதை இங்கே நான் காமிக்கிறேன். புரியுதுங்களா? எது வரையும் சார்ஜ் ஆகும் அப்படின்னா, என்னோடய வோல்டேஜ் லெவல் அந்த விபிஇ, அதாவது ஒன்று இந்த எழுதிட்டு எழுதுனா விஇ
बी उन्न इंद एड़ा वी ई बी उन्न तेरी दिंगला इधर ना वी ई बी उन्न इन्ना सोलीर कांगा अब डी ना लेस देन दी वी बी उन्न அது வரை என்ன ஆகாது அப்படினா கண்டக்ஷன் நடக்காது சப்ளை நான் கொடுக்கறேன் என்னோட கெபாசிட்டன்ஸ் சார்ஜ் ஆகுது எது வரை சார்ஜ் ஆகும் அப்படினா VEB1 பாத்துக்கோங்க வோல்டேஜ் அக்ராஸ் அதுதான் இந்த இடத்துல சொல்லிருப்பாங்க எமிட்டர் டு பேஸ் புரியுதுங்களா எமிட்டர் டு பேஸ் இந்த எமிட்டர் டு பேஸ் வரையும் B1 வரையும் ரீச் ஆவற வரையும் அது என்ன பண்ணாது அப்படினா UJT கண்டக்ஷன் நடக்காது UJT கண்டக்ஷன் நடக்கல அப்படினா அது என்ன அதுல இருக்கும்னா ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்குறத அர்த்தம் என்ன பயாஸ்ல இருக்குறத அர்த்தம் ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்குறத அர்த்தம் UJT இப்ப கண்டக்ஷன் நடக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ UJT எப்ப கண்டக்ஷன் நடக்கும் இந்த வோல்டேஜை விட அதிகமான வோல்டேஜ் எக்ஸிஸ்ட் ஆகும்போது என்ன நடக்கும் எனக்கு கண்டக்ஷன் நடக்கும் அதுதான் இங்க சொல்லுவாங்க எக்ஸிஸ்ட் ஆஃப் தி வோல்டேஜ் UJT என்னவாகும் அப்படினா ஸ்டார்ட் ஆகி கண்டக்ஷன் நடக்கும் இதுல என்ன நடக்கும் அப்படினா யூஜேடி இப்ப என்ன ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆகி கண்டக்ஷன் நடக்குது அந்த டைம்ல உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படினா கெபாசிட்டர் ஃபால் ஆகும் இப்ப சார்ஜ் ஆன கெபாசிட்டர் இப்ப யூஜேடி கண்டக்ஷன் நடக்கும்போது ஃபால் ஆகும் இது மாதிரி ஃபால் ஆகும் இது என்ன ஃபால் ஆகி எங்க வந்துரும் அப்படினா இந்த VEE இந்த வோல்டேஜ் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அகைன் என்ன ஆகும் அப்படினா யூஜேடி வந்து ஸ்டார்ட் ஆகி கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் எடுத்தோன்ன சப்ளை வோல்டேஜ் கொடுக்கறோம் சப்ளை வோல்டேஜ் கொடுக்கும்போது கெப்பாசிட்டன்ஸ் வந்து சார்ஜ் ஆகணும் எந்த பாத்துல சார்ஜ் ஆகணும் அப்படினா இந்த பாத்துல சார்ஜ் ஆகும் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு இன்னோட யூஜேடி உடனே கண்டக்ஷன் பண்ணாது அப்பனா சார்ஜ் ஆகுற டைம்ல யூஜேடி என்னவா இருக்கும் ஆஃபா இருக்கும் அந்த ஆஃப் டைம்ல நான் என்ன சொல்றேன் அப்படினா அது ரிவர்ஸ் பயாஸ் அப்படிங்கற மாதிரி சொல்றோம் அடுத்து என்ன பண்றேன் அப்படினா இந்த VEB1 இந்த வோல்டேஜை விட அதிகமான வோல்டேஜ் இந்த இடத்துல வரும்போது கெபாசிட்டன்ஸ் என்ன ஆகும் அப்படினா டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிரும் UJT கண்டக்ஷன் ஆக ஆரம்பிச்சிரும் அப்ப UJT கண்டக்ஷன் ஆகும்போது இது என்ன ஆகும் டிஸ்சார்ஜ் வருது எது வரையும் டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படினா அந்த VEE வரையும் வேல்யூ பாயிண்ட் சொல்றோம் அந்த வரையும் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு இருக்கும் அகைன் என்ன ஆகும் அப்படினா என்னோட கெபாசிட்டன்ஸோட வேல்யூ இந்த இடத்துக்கு வந்து அகைன் என்ன ஆகும் அப்படினா சார்ஜ் முடிஞ்சிருமா மறுபடியும் என்ன ஆகும் கெபாசிட்டன்ஸ் டிஸ்சார்ஜ் ஆகும் சார்ஜ் ஆகும் டிஸ்சார்ஜ் ஆகும் இதானே கான்செப்ட் அந்த கான்செப்ட் என்ன நடக்கும் அப்படினா மல்டிப்ளா உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் என்னது UJT ஓட ரிலாக்சேஷன் ஆக்சிலேட்டர் அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படினா UJT ஆன் ஆகுற டைம்ல வந்து சார்ஜ் ஆகுற டைம் வந்து என்னவா இருக்குமா இங்க பாருங்க இந்த டைம் ரொம்ப கம்மியா இருக்கும் இதுதான் என்னது UJT ஆன் ஆவர் டைம் இது இந்த டைம்ல என்னது UJT ஃபர்ஸ்ட் டைம்ல ஆஃப் ஆயி தான் இருக்கும் அந்த ரிவர்ஸ் பயாஸ் நம்ம சொல்லுவோம் புரியுதுங்களா இந்த இத பொறுத்தவரை என்ன கேள்வி நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்க சான்ஸ் இருக்கு அப்படினா என்னோட கெபாசிட்டன்ஸை எங்க நான் கனெக்ட் பண்ணுவேன் என் கெபாசிட்டன்ஸை எமிட்டருக்கும் பேஸ் ஒன்றுக்கும் கனெக்ட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் கேள்வி அடுத்து இந்த ஆக்சிலேட்டர் UJT ரிலாக்சேஷன் ஆக்சிலேட்டர் எது ஜெனரேட் பண்ணும் ஷார்ட் டூத் வேஃபார்ம் ஜெனரேட் பண்ணும் இப்போ எப்போ வந்து இது வந்து கண்டக்ஷன் நடக்கும் மூணாவது கேள்வி எப்போ வந்து இது கண்டக்ஷன் நடக்கும் அப்படின்னா எக்ஸிஸ்டி கெப்பாசிட்டர் வோல்டேஜ் கிரேட்டர் தென் VEB1 எமிட்டருக்கும் பேஸ் ஒன்றுக்கும் கொடுக்குற வோல்டேஜோட அதிகமான வோல்டேஜை இருக்கும்போது என்னவாகும் அப்படின்னா கண்டக்ஷன் நடக்கும் அடுத்ததில் நாலாவது என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா எந்த பாத்து வழியாக டிஸ்சார்ஜ் நடக்கும் எந்த பாத்து வழியாக டிஸ்சார்ஜ் நடக்கும் அப்படின்னா எமி கலெக்டருக்கும் அதாவது கலெக்டர்ன்ற கெப்பாசிட்டன்ஸில் இருக்கிற டிஸ்சார்ஜ் எமிட்டரு அதுக்கப்புறமேட்டு பேஸ் ஒன் வழியாக நடக்கும் நாலு முடிஞ்சிருச்சு அது அஞ்சாவது பாயிண்ட் எது வழியாக சார்ஜ் நடக்கும் இந்த ஆர் ஒன் வழியாக சார்ஜ் நடக்கும் ஆர் ஒன்னும் கெப்பாசிட்டன்ஸ் வழியாக நடக்கும் அதுக்கப்புறமேட்டு இங்கே ட்ரிகரிங் யூஜிஏடியை ட்ரிகர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறங்களா அதானே வோல்டேஜ் உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டன்ஸ் வோல்டேஜ் இந்த கெப்பாசிட்டர் வோல்டேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஜேடியை ட்ரிகர் பண்ணுறதுக்கும் என்னோடய அவுட்புட் சிக்னலை நான் எடுத்துக்கும் ரிலாக்சேஷன் அவுட்புட் சிக்னலை எடுத்துக்கும் இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதுவரை அஞ்சு கேள்வி சொல்லியிருக்கோமா இந்த அஞ்சு கேள்வி தான் இந்த இதில் கேட்க முடியும் ஏன்னா இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் தானே இந்த மாதிரி கேள்வி தான் உங்களால் கேட்க முடியும் அடுத்தது இது யூஜேடி நார்மலாக ரிலாக்சேஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா
टेलीविजन அடுத்தது ரேடார் ஆக்சுலேட்டர் ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ ஓவர் வியூ மாதிரி பார்த்துருக்கோம் இது ஆக்சுவலாக இதை நம்ம டீட்டெயிலாக எங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளாஸ்லையும் பார்த்துருக்கோம் இப்போ ஓவர் வியூ மாதிரி கொடுத்துருக்கோம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இளைஞர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெக்னிக்கல் எஸ்ஐ பேட்ச்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு கீழே ஒரு மூணு நம்பர் இருக்கும் விருப்பமுள்ள மாணவர்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ